அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ஷேக் ஹசீனாவை வரவேற்றார். தமது இந்திய பயணம் குறித்து குறிப்பிட்ட ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு வரும்போதெல்லாம் தமக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதாகவும் குறிப்பாக பங்களாதேஷ் விடுதலை போரின் போது இந்தியாவின் பங்களிப்பை தாங்கள் எப்போதும் நினைவு கூறுவதாகவும் தெரிவித்தார். With all these issues, I feel that our two countries, we can work together so that people, not only India, Bangladesh, and also the South Asian people, they can get better life. That is our main focus. தொடர்ந்து மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்திற்கு சென்ற ஷேக் ஹசீனா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். பேச்சுவார்த்தைகளின் தொடர்ச்சியாக நீர் ஆதாரம், ரயில்வே, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 7 ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தாகின. இந்த ஒப்பந்தங்களில் இந்தியாவின் பிரசார் பாரதிக்கும் பங்களாதேஷ் தொலைக்காட்சிக்கும் இடையேயான ஒலிபரப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த இரு தலைவர்களும் கூட்டறிக்கை வெளியிட்டனர். வியாபக சர்ச்சை